வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நீங்கள் வீட்டில் எல்லோரும் சேஃப்டியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செய்வோம் இல்லைங்களா. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலே வந்து கொழுக்கட்டை தான். கொழுக்கட்டையில் உள்ள பூர்ணம் வச்சு செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு உள்ள மேல் மாவு செப்புன்னு சொல்லுவாங்க. செப்பு செய்கிறது எப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஒரு தனி வீடியோவாக போடலான்ட்டுருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் கார கொழுக்கட்டை பண்ணியிருக்கிறேன், வெள்ளப்பாகு ஊற்றி பிடி கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன், லாஸ்ட் டைம் அதெல்லாம் போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். வாங்க இன்றைக்கி செப்பு செய்யறதுக்கு போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களை வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அரிசி மாவு, இதுக்கு 1.5 கப் தண்ணி வைக்கணும். 1.5 கப் தண்ணி, 1/2 உப்பு, 1/4 cup தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே நம்ம கிண்டிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே இதை வந்து கிண்டிக்கணும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, ஒட்டாமல் இருக்கணும். இந்த பதம் வரும்போது நம்ம எடுக்கலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணுன்னா இந்த தண்ணியெல்லாம் உள்ளே நல்லா சேர்ந்து இந்த மாவு நல்லா வெந்த பதத்துக்கு வந்துடும். கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கலாம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கணும். ஒரு பால் சைஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல கையில் வந்து நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு இந்த 4 விரல் இந்த 4 விரல் இந்த 2 கட்டை விரலையும் இப்படி உள்ளே கொடுத்து இப்படியே பண்ணிவிட்டு இது வந்து ஒரு குழிவாக வரும், சுற்றி இப்படியே பண்ணிக்கணும். இதில் நம்ம தேங்காவை வறுத்துட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் போட்டு உள்ளே வச்சு அப்படியே மேல் மாவு மூடிடணும். இது வந்து மேல் மாவு,